ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி ஒன்றியம், அழகுபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் உங்களோடு தொடர்ந்து பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட பதிவு வந்து ஒரு நன்றி பதிவு தான். எது குறித்துனா, கடந்த மாதம் மதுரையில் தகவல் அறியும் உரிமை திருவிழா, அதாவது 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெற்றது. அது குறித்து சமூக வலைதளங்களில் அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தோம். இப்படி இந்த தேதியில் ஆர்டிஐ பயிற்சிக்கு மற்றும் இணையதளங்கள் குறித்த விழிப்புணர்வு பதிவு வந்து நடக்குது. கலந்துகளுங்கன்னு சொல்லி யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் பதிவிட்டு இருந்தோம். எதிர்பார்த்ததை விட அநேக நண்பர்கள், அதிக நண்பர்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இக்காணொலியில் அங்கே மனு எழுதின வீடியோ காணொலியை இதிலோடு இணைச்சிருவேன், அது பின்னாடி இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ஒரு 250க்கு மேற்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க, ஒரு 370க்கு மேற்பட்ட ஆர்டிஐ எழுதியிருந்தாங்க. அந்த காணொலி இதில் பின்பகுதியில் இருக்குது. ஓகே, ஒரு இப்போ ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜோ இல்லைன்னா ஒரு திருவிழாவோ எது நடந்தாலும் சிறப்பாக முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடியது யாருன்னா, அங்கே வந்த மக்கள் நிறையா வந்தால் தான் அவங்க தான் கருத்துக்களை பதிவிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துக்குன்னா நம்ம நிறைய கமௌண்ட் சென்ட் பண்ணலாம், ஆனால் மக்கள் வரணும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த நிகழ்வுனா கண்டிப்பாக மக்கள் காசு கொடுத்தா வேணும் போட்டு எப்படியோ அழைச்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமூக நண்பர்கள் அழைக்கும் போது ஒரு சில சூழ்நிலை, கர்ம வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அந்த மதுரை வகுப்புக்கு அங்கே அலோகேட் பண்ணி இந்த சீட்டை தாண்டி மத்தியில் மற்றும் ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் சேர்லாம் போட்டு அநேக நண்பர்கள் வந்திருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் எதிர்பார்த்தபடி அந்த ஆர்டிஐ வகுப்பு ஹக்கிமிருத சிறப்பாக நடத்துனாங்க. மதியம் இணையும் இந்தியாவுங்கிறதுல நானும் ஹக்கிமிருத சேர்ந்து அந்த ஒவ்வொரு யூஆர்எலும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனுடைய PDF லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாருமே. அதில் சிறப்பு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஏன் இதன் தேங்க்ஸ் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஹக்கிமிருதர் அவங்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க, அவங்க அனுபவத்தில் அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் தெரியும். ஆனால் என்னுடைய ஷார்ட் டைம் இந்த அனுபவத்தில் நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபோன்லேயே தொடர்பு இருந்தாங்க. ஆனால் அன்றைய அந்த ஒரு நேரடி ஒரு வாய்ப்பு சந்திக்கிறே கிடைச்சிது. நிறைய நண்பர்கள் நேரில் உங்களை பார்க்குறக்காக வந்தேன்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா என்னுடைய அழைப்பை ஏற்றி அந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு வந்தீங்க, சிறப்பாக இருந்தது. நிறைய நண்பர்கள் அவங்க கிராமத்தில் நடக்கக்கூடிய கிராம வளர்ச்சிக்கான திட்டங்கள், கிராம சபை அனுபவங்களை என்னோட நேரில் பகிர்ந்துட்டீங்க, அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக எனக்கு அமைந்தது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தஞ்சாவூர், இன்னும் திண்டுக்கல், பல்வேறு மாவட்டங்களும் வந்திருந்தாங்க. கன்னியாகுமரி சுற்றி உள்ள தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அனைத்து மாவட்டங்களுமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மாவட்டங்கள்லேருந்து, வெளியிடங்கள்லேருந்து ட்ரெயின், பஸ் மூலமாக பயணப்பட்டு அந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்புக்காக வந்தாங்க. சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதில் நான் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்க விரும்புகிறேன். எப்படி ஆர்டிஐ கற்றுக்கிட்டீங்களோ, அதாவது நான் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆனேன் அப்படிங்கிறதுக்கு வந்து, கக்கிம்பிரதர் வந்து எனக்கு ஆர்டிஐ சொல்லி கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக. அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான், நீ தொடர்ந்து நிறைய ஆர்டிஐ போடணும், அதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய பதில்கள், அதுலேருந்து நீ அனுபவம் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து போனால் இன்னும் சிறப்பாக வளர முடியும். சந்தேகங்களே கேட்டு நம்ம பண்ணிட்டு தான் வளர முடியாதுன்னு நாங்கள் கேட்கலாம். எப்போவும் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே நம்ம கேட்டு தான் பண்ணுவோம்னா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு கொடுத்த ஃபீட்பேக், நீ ஒரு 50 ஆர்டிஐ எழுது, அதுக்கப்புறம் நீயே நல்லா டெவலப் ஆயிடுவோம். நானும் ஒரே வருடத்துக்குள்ளே 50க்கு மேற்பட்ட ஆர்டிஐ அனுப்பணும், பதில்கள் கிடைத்தது, விசாரணை வந்தது, எப்படி எழுதணும், எப்படி ஸ்ட்ரக்சராக இருந்தால் நமக்கு கிடைக்கும், ஒரு ஆஃபீஸில் நம்ம முதல் இன்ட்ரடக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதன்படி நானும் ஆர்டிஐக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு நண்பர்கள் இந்த ஆர்டிஐ மூலமாக எனக்கு கிடைச்சிருக்காங்க. எப்படி சிஎம்சிஎல் கிராம சபை மூலமாக கிடைச்ச போல் ஆர்டிஐ பதிவுகள் ஒரு சில ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு மேலே வந்திருக்கேன்னா, அதுக்கு பின்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பல்வேறு மனுக்களை அனுப்பி அதனுடைய அனுபவத்தை நான் பெற்றிருப்பேன். அதுபோல் நீங்களும் இப்போ தான் ஆர்டிஐ போட்டேன், பதிலே வரல, எனக்கு ஃபார்வர்ட் ஆகலை, அங்கே ஆகலைன்னு சொல்லலாம். இதில் சிறப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா அந்த பதிவு நான் இப்போ லேட்டாக தான் போடுறேன். ஆனால் அந்த ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இடையில் நிறைய நண்பர்கள் கால் பண்ணாங்க எங்களுக்கு. நம்ம அன்னைக்கு அனுப்பின லெட்டர் ஃபுல்லாக எங்களுக்கு பிரிவு 6-3 படி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பிட்டாங்க, எங்களுக்கு தகவல் தாரேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, இப்படி
ஆக்சுவலி நிறைய நண்பர்கள் கால் பண்ணாங்க, இதே அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன், ஏன்னா அவங்க பார்க்கலாம் மேபி இந்த வீடியோ கூட அவங்க. ஸோ வந்து நீங்கள் பல்வேறு ஆர்டிகல் தொடர்ந்து அனுப்புங்க, அது ஒரு அனுபவமாக நீங்கள் கற்றுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நீங்கள் அனுப்பி உங்கள் கேஸ் ஒரு கேஸாக விசாரணை வரட்டும், விசாரணையில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போமே நான் அனுப்பிட்டு எனக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லாமல் 1 இயர் ஒரு கேஸ் தகவலத்தில் விசாரணை முடிஞ்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற லெவலில், அடுத்தவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுற லெவலில் கண்டிப்பாக வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள். என்னுடைய சமூக வலைதளங்கள் அனைத்தும் சிஎம்சில் ஜான்சன் என்ற நேமிலை கொண்டு வருகிறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஆர்டிஓ வைப்பில் அநேக பேர் நண்பர்கள் எழுதிய ஆர்டிஓ காணொலியை வந்து என்னுடைய பின்பகுதியில் இருக்குது, பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. அதாவது எங்க நம்ம போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு மாதிரி சொன்னதுதான், ஒழுக்கமற்ற 100,000 பேர் ஒரு வேலையை செஞ்சா முடியாது, ஒழுக்கமான ஒரு 100 பேர் செஞ்சா அந்த வேலை முடியும். ஆகவே நீங்க எழுதி முடிச்சுட்டு கையை பிடிச்சிங்க, பேப்பர் என்ன தர்றோம், எழுதி முடிச்சு கையை பிடிச்சா அந்த பேப்பரை ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். நீங்க வர்றது அது பண்றது இது பண்றதா இங்க வேணாம், எழுதி முடிச்சு கையை பிடிச்சுங்க, உங்க எடுத்து பேப்பர் வாங்கிக்குவோம். நாலு மணிக்கு இப்ப